Hi friends, welcome back to Anitha's Happy Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைப்பூ பருப்பு உசிலி. பொதுவாவே வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் வாரத்துல ஒரு நாளாவது நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது நம்ம குடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவும். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. இது செய்யறதுக்கு முதல்ல நம்ம 2 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு ஊற வச்சுக்கணும். இப்ப நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு பருப்பு உசிலி செய்ய போறோம் அப்படின்னா காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஊற வச்சா சரியா இருக்கும். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி சுத்தமா வடிகட்டிட்டு இதை நம்ம உலர வைக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இல்ல காட்டன் டவல்லையோ இதை உணர்த்தினா போதும். டைனிங் டேபிள்ல ஃபேன்க்கும் கீழே உணர விட்டாலே போதும். கம்ப்ளீட்டா ட்ரை ஆகணும், ஆனா காஞ்சு போயிடக்கூடாது. இது நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா இதை நாம ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். மிக்சி ஜார்ல மாத்திட்டு இந்த துவரம் பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இதை நீங்கள் அரைக்கிறப்ப ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துவரம் பருப்பை இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதை கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க துவரம் பருப்பை இதில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பருப்பு உசிலி செய்கிறப்ப இந்த துவரம் பருப்பை அரைச்சிட்டு எண்ணெய் சட்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெயில பொரிச்சு எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்யறப்ப எண்ணெய் அதிகமா ஆகுது, அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்க வேணாம் ஃப்ரீக்வெண்டா அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஆவியில வேக வச்சு எடுத்துக்கிறேன். இன்னொன்று, இந்த மாதிரி செய்யறப்ப இந்த பருப்பு நல்லா உதிரி உதிரியா டக்குன்னு வெந்து வந்துடுது பொல பொலன்னு. அதனால நான் இந்த மெத்தடு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்துட்டு இட்லி பானை இல்லைன்னா குக்கர் எதுலனாலும் 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா போதும். எண்ணெயில பொரிச்சு செய்யறதும் நான் தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன். இதை நாம வெளியில எடுத்து நல்லா ஆற விட்டுருவோம். இது ஆறினதுக்கு அப்புறம் இதை நாம ஒரு கரண்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். எடுத்துட்டு அதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு 2-3 பல்ஸ் விட்டோம் அப்படின்னாலே பொல பொலன்னு பூ மாதிரி அந்த பருப்பு உசிலிக்கு தேவையான பருப்பு பேஸ் ரெடி ஆயிடும். இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம காயை குக் பண்ணலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நான் தாளிச்சு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம தனி மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு தனியாக எதுவும் போட தேவையில்லை. கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டிருக்கேன். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். பருப்பு உசிலிக்கு அதுவும் வாழைப்பூவில் நம்ம செய்கிறப்ப சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1 கப் அளவு நீங்கள் வாழைப்பூ கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்காவது சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியில் மோர்விட்டு கலந்து அந்த தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா வாழைப்பூவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். வாழைப்பூ குக் பண்ணுறப்ப நிறைய தண்ணியும் தேவைப்படாது, சீக்கிரம் குக் ஆகிடும். இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம பருப்பில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்குங்க. வேணும்னா நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். பிரைட்டாக தெரியணுன்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்ல இளம் வாழைப்பூவாக இருந்தது அப்படின்னா தண்ணியே தேவைப்படாது. வாழைப்பூ கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடறேன். 2-3 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். ஏன்னா வாழைப்பூ நல்லா பிஞ்சு பூவாக இருக்கிறதுனால 2-3 நிமிஷத்தில் குக் ஆகிடும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 2-3 டைம்ஸ் நீங்கள் லிட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இது குக் ஆனதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே திருவி வச்சுருக்க தேங்காய்ப்பூ இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய்ப்பூ கலந்துட்டு வாழைப்பூவில் தண்ணி சுத்தமாக வத்துனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கணும். தண்ணி கம்ப்ளீட்டாக வத்திட்டு இந்த ஸ்டேஜில் நாம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் பருப்பு உசிலி நமக்கு உதிரியாக வராமல் கொஞ்சம் கொழக்குழன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் கம்ப்ளீட்டாக தண்ணி வத்துனதுக்கப்புறம் இந்த பருப்பு சேர்த்துக்கணும்னு சொல்கிறது. இந்த பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. இது நாம் சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இன்னும் சொல்லப்போனால் பிளெயினாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸ் போட்டு நீங்கள் பருப்பு உசிலி செஞ்சீங்கன்னா பிளெயினாகவே ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பருப்பு டேஸ்ட்டில் அந்த வெஜிடபிளோட டேஸ்ட்டு ரொம்ப பெருசாக தெரியாது, சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பை.